இந்திய தேசத்தை நேசிக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தலை மோடியை பற்றி பார்க்க போகிறோம் தலை அப்படின்னாலே ஒருத்தர் தான் இருந்தாலும் கிரிக்கெட் ரசிகர்கள் முக்கியமாக சென்னை சூப்பர் கிங் சிஎஸ்கே ரசிகர்கள் தோனியை தலை அப்படின்னு கூப்பிட்றத பல முறை கவனிச்சிருக்கேன் இப்போது சமீபமாக ஒரு ரெண்டு மூணு நாள்களாக சில தேசபக்தர்கள் குறிப்பாக இளைஞர்கள் பாரத பிரதமர் மோடியை தலை அப்படின்னு கூப்பிட்றத கவனித்தேன் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது தலை அப்படின்னா தலைவன் தலைவன் யார் முடிவெடுக்கிறவன் தான் தலைவன் ஒன் ஹூ லீட்ஸ் இஸ் எ லீடர் ஏற்கனவே போட்டிருக்கிற பாதையில் எந்நேரமும் போயின்னு இருக்கக்கூடாது சில நேரத்தில் புதிசாக தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணும் உதாரணமாக சொல்லணும்னா சுதந்திரம் அடைஞ்சு பல வருடம் ஆயிடுது இந்தியாவில் பல அயல்நாட்டு தலைவர்கள் ஜனாதிபதிகள் அதிபர்கள் பிரதமர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எல்லாரும் எங்கே சந்திப்பாங்க தலைநகர் டெல்லியில் தான் அவங்களுக்கு இந்தியாவோட புராதனமான பொக்கிஷங்கள் இந்தியாவோட புராதனமான சிறப்புகள் அப்படின்னு எதை காட்டுவாங்க பக்கத்துலேயே ஆக்ரா இருக்குது தாஜ்மஹாலை தான் காட்டுவாங்க இந்தியா அப்படின்றது டெல்லிக்கு வெளியில் கூட இருக்கு இல்லையா இந்தியாவோடய பொக்கிஷமாக காட்டுறது வெறும் தாஜ்மஹால் மட்டும் இல்லை எக்கச்சக்கமாக இந்தியா முழுக்க நிறைய கலை பொக்கிஷம் இருக்குது நானே கூட ஒரு தமிழனா பல முறை நினச்சிருக்கேன் ராஜராஜ சோழனோட தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலாக இருக்கட்டும் மற்ற ராமேஸ்வரம் கும்பகோணத்தில் இருக்கிற கோவில்கள் மதுரை கோவில் காளையார் கோவில் இங்கே இருக்கிற கோவிலும் சரி சிற்பங்களும் சரி இவையெல்லாம் கண்டிப்பாக உலக அதிசயங்கள் தான் அறிவிக்கப்படலையே தவிர மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி ஒரு கோவில் இனிமேல் கட்ட முடியுமா யாராவது இருந்தாலும் தமிழனா எனக்கு ஏன் இங்கெல்லாம் அயல்நாட்டு அதிபரை நம்ம நாட்டோட பொக்கிஷம் நம்ம நாட்டோட புராதான சின்னம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த பிரதமருமே இல்லை அப்படின்ற ஒரு தாபம் ஒரு ஏக்கம் கண்டிப்பாக எனக்குமே ஒரு தமிழனாக இருந்தது இதே மாதிரி பல தமிழர்கள் நினச்சிருக்காங்க போல இருக்குது தமிழ்நாட்டு மக்களோட முக்கியமாக இளைஞர்களோட மனதின் குரல் மோடிக்கு கண்டிப்பாக எட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தானோ என்னமோ இந்தியா சீனா இடையேயான ஒரு முக்கியமான இன்ஃபார்மல் சம்மிட் தமிழ்நாட்டில் அதுவும் மகாபலிபுரத்தில் நடந்திருக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோடி வந்து தமிழர்களோட பாரம்பரிய உடையாக இருக்கிற வேஷ்டி சட்டையில் வந்து அசத்தியிருக்காரு சீன அதிபரை கூட்டிகிட்டு மாமல்லபுரத்தில் இருக்கிற முக்கியமான சிற்பங்கள் அர்ஜுனன் தபஸாக இருக்கட்டும் பஞ்சபாண்டவர்கள் ரதம் கிருஷ்ணர் வெண்ணை பாறை கடற்கரை கோவில் இங்கெல்லாம் ரெண்டு தலைவர்களுமே சுற்றி பார்த்துருக்காங்க இந்த கலைஞர்களின் கலைக்கூடத்துக்கு போய் பார்த்துருக்காங்க அங்கே பாரத பிரதமர் மோடி வந்து ஸீக்கு ஒரு அற்புதமான அலங்கார விளக்கு நாச்சியார் கோவிலில் அன்னப்பட்சி இருக்கிற அந்த அடுக்கு விளக்கு வந்து அதை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை ஜீயோட உருவத்தை நேர்த்தியாக நெய்த ஒரு பட்டு அதையும் வந்து பரிசாக கொடுத்துருக்காரு இப்போ இந்தியா சீனா இரண்டுமே மிக பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் இப்போ ரெண்டு தலைவர்கள் சந்திப்பது அப்படின்றது உலகத்தில் டெலிவிஷன் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக லைவாக உலகம் ஃபுல்லாக பரவிருக்கு இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாமல்லபுரம் இதை பற்றி உலகம் ஃபுல்லாக உடனடியாக தெரிஞ்சு போய்டுது கூகுளில் மாமல்லபுரம் அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற நிறைய பேர் இது பிற்காலத்தில் ஃபாரின் டூரிஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப அதிக அளவில் எண்ணிக்கை உயரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஃபாரின் டூரிஸ்ட்டை விடுங்க போன ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரத்துக்கு வந்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா ஒரு லட்சம் பேர் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பதினஞ்சாயிரம் பேர் தான் வருவாங்க இது மோடியோட மேஜிக் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது என்ன தெரியுமா ஒரு வேட்டி கட்டிய தமிழர் பிரதமர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம் நரேந்திர தாஸ் மோடி தமிழர் இல்லை குஜராத்தியர் தான் அவர் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒரு முக்கியமான சம்மிட் தமிழகத்துக்கு கொடுத்தாரு ஒரு உலக அரங்கில் நமக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்தாரு தமிழரோட பாரம்பரிய உடையை அணிந்தார் தமிழில் நிறைய ட்வீட்டுகள் போட்டார் அவர் தமிழ் மற்றும் திருக்குறளை பற்றி யுனைடெட் நேஷன்ஸ்லேயே போய் பேசினார் கனியம் பூங்குன்றனார் பற்றி பேசினார் யுனைடெட் நேஷன்ஸில் இப்போது இவர் கண்டிப்பாக தமிழர்கள் மனதில் முக்கியமாக இளைஞர்கள் மனதில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்றத இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சோம் தமிழ்நாட்டில் தலை அப்படின்னா அஜித் தான் கிரிக்கெட்டில் தலை அப்படின்னா தோனி தான் இந்தியாவில் தலை அப்படின்னா எங்கள் மோடி தான் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் எங்கள் தலை மோடிக்கு பெரிய விசில் அடிங்க அப்படின்னு ஒரு உற்சாகமாக ஒரு கோஷத்தையும் சொன்னான் அந்த சின்ன பையன் எனக்கு புரிஞ்சது மோடி ஆஸ் அட்லாஸ்ட் அரைவ்டின் தமிழ்நாடு தமிழக மக்கள் மனதில் முக்கியமாக இளைஞர்கள் மனதில் மோடி வந்து உள்ளே நுழைஞ்சிட்டார் இது போருங்க இனிமே எந்த கழகங்களோட பருப்பும் வேகாது விரைவில் தமிழ்நாட்டில் தாமரை மலரும் பாரத் மாதா கி ஜெய்